வணக்கம் நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்திரதி ஜோதிடர் ஸ்ரீகுரு சிம்மம் ரங்கநாதன் இன்று நம்முடன் இளம் ஜோதிடர் நமக்கு அவங்கள பார்க்குறப்பே பொறாமையாக இருக்குது இந்த வயசில் இவங்கெல்லாம் கற்றுக்கிட்டாங்களே அப்படின்னு நமக்கு அந்த வயசில் ஏஎல்பி ஜோதிடம் கிடைக்கல இவங்களுக்கு இன்னைக்கு ஏஎல்பி ஜோதிடம் கிடச்சி அடிப்படை மற்றும் உயர்நிலையை ரெண்டையும் முடித்து இவங்க பார்த்தா இன்றைக்கி அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடத்தில் ஜோதிட பார்த்து பலனே சொல்லிகிட்டு இருக்காங்கங்கிறப்ப நான் கண்டிப்பாக இவங்களை பார்த்து பொறாமப்படுறேன் வாங்க அவங்களிடம் அவங்கள பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம்மா வணக்கம் சார் நீங்கள் அஷ்ய லக்ன ஜோதிடம் படிச்சிருக்கீங்க உங்களை பற்றிய சின்ன ஒரு அறிமுகத்தை பண்ணிக்கங்க ஓகே சார் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பிரியதர்ஷினி திருமலை கேசவன் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து வரேன் கள்ளக்குறிச்சியிலருந்து வரங்க கள்ளக்குறிச்சி அப்படின்னு ஒன்றே எங்கள் ஏஎல்பி குடும்பத்தில் பாத்தீங்கன்னா திருமலை கேசவன் அண்ணா அவர் தான் ஞாபகம் வருவார் அப்போ திருமலை கேசவன் அண்ணா தான் உங்களுக்கு சம்பந்தமா இருக்கார உறவா ஆ ஆமா சார் அவர் அப்பா தான் ஓ திருமலை கேசவன் அண்ணாவோட பொண்ணு பிரியதர்ஷினி திருமலை கேசவன் நீங்க ஓகே உங்களுக்கே இந்த ஆர்வம் ஜோதிடம் கத்துக்கணும்னு ஏன் தோணிச்சு அதுவும் சின்ன வயசுலயே கத்துட்டு இருக்கீங்க எதனால உங்களுக்கு மூன்று கோலா இருந்தது யார் கண்டிப்பா இதில் சொல்லி ஆகணும் சார் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த ஜோதிடம்ங்கிற வார்த்தையை கேட்கிறப்பவே எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் ஜோதிடம் அப்படின்னா என்ன சரி இப்போ நம்ம இது பண்ணாலும் படிக்க முடியாது இது பண்ண முடியாதுன்னு அதை பற்றி ஆர்வம் இல்லாம இருந்தது படிக்க முடியாத சூழ்நிலையும் இருந்தது இப்போ வந்து நான் வீட்டில தான் இருக்கேன் அப்பா வந்து தேதி பார்ப்பாரு ஜாதகம் பார்ப்பாரு வரவங்க எல்லாத்துக்குமே வந்து பலன் சொல்லுவாரு அப்போ நான் உள்ள இருந்தேன் இவர் பலன் சொல்லிட்டு இருந்தாரு வந்தவங்க வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க வந்த விஷயமா திருமணம் சம்பந்தமான கேள்வி உடல் நிலை சம்மந்தமான கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ ஒருத்தருக்கு ஒரு ஜாதகம் பார்த்துட்டு இருந்தாரு ஒரு கேள்வி கேட்டார் வேலை சம்மந்தமாக இந்த வேலை விஷயமா தான் நீங்க பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க அவங்க வந்தவங்களுக்கும் ஒரு ஆச்சரியமா போயிடுச்சு நான் உள்ள இது எல்லாமே கேட்டுட்டு தான் இருந்தேன் அவங்கன்னு இது நாங்கள் கடைசியாக கேட்க வச்சிருந்த கேள்வியாச்சும் நீங்கள் எப்படி பார்த்தோன்னே கட்டத்தை பார்த்தோடனே சொன்னீங்க அப்படின்னாங்க அவங்க ஆச்சரியப்பட்டது இல்லாமல் அதை பார்த்து எனக்கு ஒரு ஆச்சரியம் வந்தது இவர் இப்படி இதை அக்யூரேட்டாக சொன்னாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் ஃபர்ஸ்ட் எழுந்தது உடனே அப்புறம் அது சொன்னார் அவங்களுக்கு பலன் பார்த்து சொன்னப்போ என்ன போயிட்டு இருந்ததுன்னா கடகம் ஏழுபி லக்னமாக இருந்தது பத்தாம் அதிபதி செவ்வாய் பதினொன்னுல இருந்தாரு போலி சம்பந்தமான விஷயமா வந்தாங்க உங்களுக்கு போலீஸ் போலி சம்மந்தமான வேலை விஷயமா தான் நீங்கள் கேட்டு வந்திருக்கீங்க அவங்க வந்து எதுவுமே யோசிக்கல ஆமாம் இது கிடைக்குமா கிடைக்காதா தான் பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லி அனுப்பிச்சாரு அவங்க பார்த்துட்டு போனாங்க அவங்க போன வரைக்கும் என்னால கேட்காம அதை இருக்க முடியல இப்படிப்பா வேலை பார்த்து சொன்னீங்கன்னா அது ஒரு ஓகே இந்த வேலைக்காக தான் வந்தீங்கன்னு எப்படி சொன்னீங்க அதுவும் இப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத எப்போ சொன்னீங்க எப்படி சொன்னீங்க எனக்கு அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் முதல் முறையாக வந்து அக்ஷய லக்ன பத்ததிங்கிற ஜோதிடத்தை பத்தி அப்பா வந்து சொன்னாரு இப்படி இருக்குமா இதில் பார்த்தா நம்மளால வந்து எல்லாருக்குமே பலன் எளிமையாக சொல்ல முடியும் படிக்கிறதுனாலும் படிக்கலாம் அதுக்கான மெத்தடும் ஈஸி தான் அப்படின்னு சொன்னாரு உடனே நானும் அப்ப நான் கற்றுக்குறேன்ப்பா எனக்கு ஒரு அப்படின்னா அப்படின்னு சொல்ல வராதுங்க மாதிரிதான் பத்தாவது படிக்கிற பொண்ணா பிரியதர்ஷினி இருந்தீங்க அப்போ ஆச்சரியப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அத அந்த ஆச்சரியம் தான் ஜோதிடம் கத்துக்கிறதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துதான் கண்டிப்பா உள்ள வர்றதுக்கான உற்சாகம் வந்து இதுதான் முக்கியமான ஒரு காரணமே இதுதான் அப்போ வந்து ஏன்னா இப்போ இந்த உலகத்துல வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையுமே இருக்கு அப்போ ஏதோ ஒன்று தேடி போறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கான விடை கிடைக்குதுன்னா அதுக்கான சந்தோஷத்தை கடவுள்கிட்ட பிரார்த்தனையை வைக்கிறோம் அதுக்கப்புறம் எல்லாரும் நாடி வர்றது யாருன்னு ஜோதிடரை தான் தேடி வராங்க அப்போ அவங்களுக்கு அந்த உற்சாகத்தை கொடுக்கணுங்கிறப்ப அதுக்குள்ள நம்மளும் போனால் இன்னும் நாலு பேருக்கு நல்லது செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு முதல்ல வந்தது சரி நம்மளும் படிப்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை பத்தி அடிப்படை வகுப்புல அப்பா மூலியமா சேர்ந்தீங்க அடிப்படை வகுப்புல வந்து கத்துக்கிட்ட பிறகு உங்களுக்குள்ள ஏற்பட்ட மாற்றம் என்ன இது வந்து கண்டிப்பாக சொல்லணும் ரெண்டு விஷயம் வந்து உணர் உணர்ந்தது வந்து அந்த அடிப்படை வகுப்பில் தான் ஒன்று வந்து நன்றியோ மன்னிப்போட அதோட முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சுது எல்லாருமே வந்து இன்னைக்கு சாதாரணமாக எல்லா வார்த்தையுமே பயன்படுத்துகிறாங்க ஆனா இந்த நன்றிக்கும் மண் மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தை வந்து எல்லாருமே வந்து ஒரு எளிமையான வார்த்தையை தான் பாக்குறாங்களே தவிர அதோட மதிப்பு வந்து எல்லாரிடமே குறைஞ்சிட்டு இருக்கு கண்டிப்பா ஆனா இந்த ரெண்டு வார்த்தையை யார் வாழ்க்கையில அதிகமா சரியான நேரத்துல பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு மாற்றம் மாற்றம் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்கும் அதுக்கு உதாரணமா வந்து நானே இங்க இருக்கனே சொல்லலாம் பத்தி அடிப்படை கத்துக்கிட்டீங்க நீங்க கண்டிப்பா கத்துக்கிட்டோம்னா உங்களால யாருக்காவது ஜோடிதான் பார்த்து சொல்ல முடிஞ்சுதா அது பா நிறைய பேருக்கு பார்த்துருக்கு சார் இது வரைக்கும் இல்ல இல்லை கண்டிப்பா நான் பார்த்ததுலேயே சொல்லலாம் உங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து மிதுனம் ஏல்பி லக்னம் போகுது புனர்பூசம் ஒண்ணு ஆரம்பிக்குது போட்டி தேர்வு சம்பந்தமான கேள்வி வந்தாங்க இப்ப நான் எழுதலாமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க எழுதுனா இது எழுதுனா எனக்கான வெற்றி கிடைக்குமே நான் சொன்னேன் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி உண்டு அப்படின்னு தான் சொன்னேன் ஏன்னா குரு பதினொன்றுல தான் இருந்தார்

இது வந்து நான் அடிப்படை வகுப்பு படிச்சுட்டு இருக்கப்பவே என் நண்பர்கள் ரெண்டு மூணு பேருக்கு சொன்னேன் நல்லா இருக்குது உள்ளே வாங்க இது வந்து உங்களுக்கு நீங்கள் தொழில்முறையாக பண்ணணும்னு நான் சொல்லலை இது கண்டிப்பாக எல்லாருமே வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படிங்கிறது ரெஃபர் பண்ணியிருக்கேன் சார் சிறப்பு ஒரு இளம் ஜோதிடர் இன்றைக்கி வந்து எல்பி ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் முக்கியமாக இளம் வயதினருக்கு வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா எப்படி எங்க எப்படி நடந்துக்கணும்னு இடம்பொருள் ஏவல் அப்படிங்கிற விஷயத்தை அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடம் அவங்களுக்கு கத்து கொடுத்திருக்கு அதை அவங்க இருக்காங்க மீண்டும் அவருடன் நம்மளுடைய இந்த பயணத்தை தொடர்வோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி